गुड मॉर्निंग स्टूडेंट्स वेलकम टू कलाभारत अकाडमी इप्पे प्रोटोप्लास्ट फ्यूजन एंड कल्चर मूलमाक नम्मा डेवलप पण्णकूडिय न्यू टाइप ऑफ प्लांट्स दैट इज बैक्टीरियल रेसिस्टेंस आर एनवायरमेंटल टॉलरेंस पेस्टिसाइड टॉलरेंस इमारी पल विषयंगल नम्म क्रिएट पण्ण मुडियुम अदु मट्टुम रोम्ब मुख्यम इल्ल इन्नुम अधिकमाग अदु यूस आगुदु एदुक्कुन्नु सोन्ना most of the drugs medicines up to 70% varaikkum kuda are taken from plants plant origin adula there are many things called secondary metabolites secondary metabolites na enna sonna plants udaya normal growth alla reproduction இதுக்கு இந்த மெட்டபாலைட்ஸ் தேவையில்லை பட் தே ஆர் தி பை ப்ராடக்ட்ஸ் உபப்பொருட்களாக பிளான்ட்டுடைய குரோத்தோடு சேர்ந்து அது உற்பத்தி ஆகுது தட் இஸ் யூஸ்ட் அஸ் மெடிசினல் சப்ஸ்டன்சஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அதை இண்டஸ்ட்ரியல் மூலமாக ஏராளமாக உற்பத்தி பண்ணோம்னு சொன்னால் சீப்பராக நிறைய பேருடைய உயிரை காப்பாற்ற முடியும் ஸோ செகண்டரி மெட்டபாலைட் ப்ரொடக்ஷன் இஸ் main process in the protoplast culture enna na secondary metabolites irukke alkaloids flavonoids terpenoids phenolic compounds these are all organic compounds and recombinant proteins these are all organic by products by bacteria or fungi or plants they are not directly involved in normal growth or development or reproduction of bacteria fungi plant ellime indha moonu purpose ku use agad they are the by products upaporukalaku urpathiyaga okay nama create panna cell suspension of the protoplast cells and the culture pannamna we can be used for production of secondary metabolites in large quantities okay normally secondary metabolites products alla enna enna irukku paathina siconine codeine morphine quinine atropine digoxin reserpine diazoxanin vanillin jasmine vinblastin eralamana products secondary metabolites idella plants la irukkakoodiyadhu என்னென்ன பிளான்ட்டு லித்தோஸ்பர்மம் பாப்பாவீர் சின்கோனா அட்ரோபா பெலோடனா டிஜிட்டாலிஸ் ரவோல்ஃபியா டயஸ்கொரியா வெனிலா ஜாஸ்மியம் இந்த மாதிரி வேற ஏராளமான பிளான்ட்லேருந்து இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஓகே எதுக்கு யூஸ் ஆகுது இது டையா யூஸ் ஆகுது ஃபார்மசூட்டிக்கல் அனாலஜிசி கோடின் மார்பின் எல்லாம் பெயின் ரிலீவராக யூஸ் பண்ணப்படுது சின்கோனா மரத்தில் பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய குயினின் மலேரியாவுக்கு எதிரான ட்ரக்காக யூஸ் பண்ணுது அட்ரோபின் அட்ரோபா பெலடோனிலிருந்து எடுக்கிறது மசில்ஸ் வந்து கிராம்ஸ் எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சிக்கிது பார்த்தீங்களா அது ரிலீவ் பண்ணுறதுக்கு மசில் ரிலாக்ஸண்ட்டாக யூஸ் ஆகுது டிஜிட்டலிஸ் பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடியது கார்டியா ஃபங்க்ஷனை ரிதம் கார்டியாக் ரிதத்தை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது கார்டியோவாஸ்குலர் டிஸார்டர்ஸ் ஹார்ட் டிஸார்டர்ஸ் ரெசர்பின் ஹைப்பர்டென்சிவ் பிபி லோவாக இருப்பேன் தென் ஆன்டி ஃபெர்டிலிட்டி ட்ரக்ஸ் பெர்ஃப்யூம் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் இதெல்லாமே இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஸோ இதுக்கு இந்த செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் மெத்தடில் ரொம்ப சீப்பராக ஏராளமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஏன்னா தட் இஸ் கால்ட் செகண்டரி மெட்டபாலைட் ப்ரொடக்ஷன் அது எப்படி பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் கேன் பி ஸ்கேல்ட் அப் ரொம்ப அதிகமாக உற்பத்தி பண்ண முடியும் அண்ட் ஆட்டோமேட்டட் தனித்தனியாக செய்ய வேண்டியதில் மொத்த டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக இது ரெடி பண்ணிட்டோம்னு சொன்னால் பயோ ரியாக்டர்ஸில் கொடுத்து ஏராளமான குவான்டிட்டியை ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ண முடியும் So there are few methods. One is biotransformation.
Nunu, elicitation and immobilization. These are all the techniques for production of the secondary metabolites. இது எல்லாத்துலேயுமே செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர்ஸை மோர் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, இதில் பயோ ட்ரான்ஸ்ஃபார்மேஷனாக ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. நவ் எலிசிட்டேஷன், வாட் இஸ் எலிசிட்டேஷன்னு பார்த்தீங்கன்னா, எலிசிட்டார்ஸ் ஆர் தி பிளான்ட்டில் இருக்கக்கூடிய சம் என்சைம்ஸ், சம் கெமிக்கல்ஸ் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ப்ரொடக்ஷனை மிக அதிகப்படுத்தும். தே ஆர் கால் எலிசிட்டார்ஸ். ஸோ எண்டோஜினஸ் எலிசிட்டார்னா தே ஆர் ப்ரெசன்ட் வித் இன் தி பிளான்ட் செல், பெக்டின், பெக்டிக் ஆசிட், செல்லோஸ் இதெல்லாம். எக்ஸோஜினஸ் பிளான்ட்டுக்கு வெளியில் ப்ரொடியூஸ்ட் பை மைக்ரோப்ஸ், கைட்டின், கைட்டோசான், குளுக்கான்ஸ் இதெல்லாம். எதெல்லாம் லிவிங் திங்ஸ்லேருந்து இந்த எலிசிட்டார்ஸ் வருதோ, செகண்டரி பை ப்ராடக்ட்ஸை, செகண்டரி மெட்டபாலைட்ஸை உற்பத்தி பண்ணுறதை தூண்டோ, அதிகமாக உற்பத்தி பண்ணுறதை தூண்டுறதோ, அதெல்லாம் கால்டு பயாலஜிக்கல் ஆரிஜின். ஸோ தே ஆர் கால்டு பயாட்டிக் எலிசிட்டார்ஸ். பயாட்டிக் தவிர ஏபயாட்டிக் நான் லிவிங் திங்ஸில் இருக்கக்கூடிய சர்டன் திங்ஸையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸ் லைக் ஹீட், கோல்டு, யூவி ரேஸ், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், கெமிக்கல் ஏஜென்ட்ஸ், ஆன்டிபயாட்டிக்ஸ், ஃபங்கிசைட்ஸ் இதெல்லாம் கூட எலிசிட்டார்ஸாக யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணி செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ப்ரொடக்ஷனை நம்மளால் அதிகப்படுத்த முடியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வில் மீட் அகைன் இன் த நெக்ஸ்ட் டிஸ்கஷன். தேங்க்யூ.